யாதவ சொந்தங்களுக்கு வணக்கம். யாதவ எழுச்சி நேர நிகழ்ச்சியில் உங்களைதான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய எழுச்சி நேரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன நாள் என்று கேட்டால், இன்று தேசிய இரத்த தான தினம். இந்த தினத்தை பற்றியும் இந்த நாளின் சிறப்பை பற்றியும் நாம் எல்லாம், குறிப்பாக யாதவ சமுதாயம் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆயுர்வேத தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்கள் விரும்பினார். அவருடைய விருப்பத்தின் பேரில் இன்றைய எழுச்சி நேரத்தில் நாம் இரத்த தானத்தை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சென்னை ராயப்பேட்டா அரசு மருத்துவமனை இரத்த வங்கியை சார்ந்த மருத்துவர் திருமதி தமிழ்மணி திருநாராயணன் அவர்கள் வந்திருக்கின்றார். டாக்டர் வணக்கம். டாக்டர், இந்த இரத்த தான தினம் அப்படின்னவுன்ன, இது வருஷத்தில் ஒரு நாள் தான் கொண்டாடுறாங்கன்னு நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா ஜூன் மாதத்தில் ஒரு நாள் கொண்டாடுறாங்க, இன்றைக்கி அக்டோபர் 1 இரத்த தானன்றாங்க. இதே ரெண்டு நாளாக கொண்டாடுறீங்க இந்த தினத்தை? இல்லை, June 14th அது வந்து ரத்தத்தை வந்து குரூப்பாக பிரித்தாங்க இல்லையா, அவர் கண்டுபிடிச்சார் எவ்வளோ ஏ குரூப்பு பி குரூப் ஓ குரூப்னு சொல்லி. கார்ல் லான்ஸ்டீன்ங்கிறவர் 1901 பிறந்திருக்காரு. அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட அவரை சிறப்பிக்கிறதுக்காக ஒரு தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அது வந்து வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே. சரியா, அது டோனர்ஸ் டே. ஆமாம், இது வந்து ரத்த தான நாள். இது ரத்த கொடுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற நாள் இது. ஓ, அன்னைக்கு June 14 இப்போ நம்ம ரத்தம் கொடுக்குற அந்த தன்னார்வ தொண்டர்கள் வந்து பாராட்டக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்கோம். இந்த தினம் வந்து ரத்த தான தினமாக வச்சுருக்கோம். ஸோ இதில் பொதுவாகவே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணலாம்? அது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி, வருஷம் வருஷம் கேட்பாங்க இந்த கேள்வி எல்லாருமே. இது வந்து நார்மலாக 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இது எல்லாருமே ரத்தம் கொடுக்கலாங்க. அது ஆண் பெண்கிற வேறுபாடுகள் கிடையாது. 18 to 60 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த ஹெல்த் பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அவங்க தாராளமாக பிளட் கொடுக்கலாம். இல்லை, இதில் வந்து பெண்கள் இத்தனை நாள் தான் கொடுக்கணும், ஒரு வருஷத்தில் ஆண்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும், அது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. பிகாஸ் மாத விடாயி வந்து பெண்களுக்கு வர்றதுனால அவங்க வந்து வருஷத்தில் 3 தடவை கொடுக்கலாம் பிளட்டு. ஆண்கள் வந்து 4 முறை கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர் ரத்தம் கொடுக்குறா வச்சுங்க, அந்த ரத்தம் வந்து ஒரே ஆளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுதா இல்லை பல்வேறு நபர்கள் பயன்படுத்தா? ஒரு வாட்டி பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா அந்த ரத்தத்தை நாங்கள் 4 வகையாக பிரிச்சுக்கிறோம். 4 ரத்த கூறுகளாக பிரித்து தேவையானவங்களுக்கு கொடுக்குறோம். சில சமயம் ஒரே ஒரு ஹோல் பிளட் டொனேஷன் இருக்குது, வெறுமனே பிளட்டை மட்டும் எடுத்து அப்படியே இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். யாருக்கு பிளட் கொடுக்குறோன்னு நமக்கு தெரியாது. பட் நீங்கள் பிளட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு நாங்கள் சொல்றதில்ல, அது யார் வேணால் போய் சேரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது போய் சேரும். இப்போ ரத்தத்தில் எவ்வளோ குரூப்ஸ் டாக்டர் இருக்குது? ஏ குரூப் பி குரூப் தெரியும் நமக்கு, அது மாதிரி எத்தனை குரூப் இருக்கு? காமன் குரூப்ஸ்னு சொன்னீங்கன்னா ஏலேருந்து ஏபி ஓ அண்ட் ஏபி, அதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து கொஞ்சம் ரேர் குரூப்பு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பொதுவான்னு பார்த்தீங்கன்னா 8 குரூப், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வகைகள் இருக்குது, மோர் தென் 20 to 50 குரூப்ஸ் இருக்குது தாராளமாக. இப்போ நிறைய பேர் வந்து ரத்தம் கிடைக்கல, ரத்தம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்றாங்க, அது உண்மையாகவே இருக்கா? நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கா? உண்மையிலே ரத்தம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், யாராலும் பண்ண முடியாது. அதாவது ரத்தத்தை வந்து ஒருத்தங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒருத்தங்க மனசால் பிளட்டு கொடுத்தா தான் அது ஒருத்தங்க போய் சேரும். அதனால் இப்போ வந்து தன்னார்வ தொண்டர்கள் நிறைய அதிகமாயிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் வாலண்டரி டொனேஷன் நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம், நீங்கள்லாம் உங்கள் மனசால் பண்ணுறது கூட நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால இந்த ரத்த தானம் வந்து அதிகப்படுத்துகிறோம். ஆனாலும் தேவைகள், இந்த ஆக்சிடென்ட்ஸு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் மோஸ்ட் காமன். இப்போது ஒரு வாட்டி அடிப்பட்டால் மோர் தென் 10 blood bags தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இன்னும் நிறைய பிளட்டு கொடுங்க. 18 வயசுக்கு மேலேனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்தை 4 வாட்டி கொடுங்கங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சின்னு கூட்டு ரத்தம் வாங்குறாங்க. ஆமாம், அதுக்கு போகிறது பெட்டரா இல்லை கேம்ப்ன்ற பேரில் வந்து எங்கே பார்த்தா அந்த காலேஜ் ஸ்கூலு புது அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க, அவங்க கேம்ப் நடத்துகிறாங்க, அங்கே ரத்தம் கொடுக்குறாங்க, எது ரெண்டுத்தில் பெட்டர்? இது ரொம்ப சூப்பருங்க. ஆக்சுவலி என்னென்னா ரத்த தானத்தை வந்து எப்போல்லாம் கொடுக்கலான்னு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ப் வைக்கல அப்படிங்கும்போது தாராளமாக ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ போய் ரத்தம் கொடுக்கலாம். இல்லை இந்த இப்போ ரேர் குரூப்ஸ் நாங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், அதாவது நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் நல்லா அவங்க வந்து பி நெகட்டிவ் அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா எமர்ஜென்சிக்குன்னு வச்சுப்பாங்க, ஸ்டாண்ட்பை மாதிரி. அட் எனி காஸ்ட் எமர்ஜென்சின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் ரத்தம் கொடுக்கலாம். இப்போ ரத்தம் கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு முன்னால் நிறைய, இது ஒரு சின்ன ஒரு சில்லித்தனமான கேள்வி கூட வச்சுருங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எண்ணம் இருக்குது, ரத்தம் கொடுக்கறது முன்னால் வந்து லைட்டாக நான் சாப்பிட்டுட்டேன், ஆமாம் நாளைக்கு ரத்தம் கேட்குறாங்க, நாளைக்கு ரத்தம் கொடுக்க போகலாமா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ ரத்தம் கொடுக்கணும் முடிவு பண்ணுறவங்க முன்னால் எப்படி இருக்கணும்? முன்னாள் வந்து முன்னாலும் இல்லை என்னாலுமே அவங்க தண்ணி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. தண்ணினா அந்த மாதிரி மது அருந்தாமல் இருக்கிறது நல்லது, எங்களோட விருப்பமாக தான். ஆனால் இப்போ இருக்கிற சாதாரண கேளிக்கை விருந்துகள் அதெல்லாம் போகிறதுனால சனிக்கிழமை, இப்போ சண்டே எனக்கு கேம்ப்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் முதல் நாளே சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அந்த ஆர்கனைசர்ஸ் கிட்ட பிளட் கொடுக்கறதுக்கு வர கேட்க வருவாங்க இல்லையா கேம்ப் ஆர்கனைசர்ஸ் கிட்ட, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்க வேண்டாங்க, ஏன்னா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல.
அடுத்த நாள் பிளட் கொடுக்க போறீங்க, அதனால ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி சாப்பிட வேண்டாம். ரெண்டாவது ஏதாவது மெடிசன் சாப்பிட்றதா கூட அது கூட வேண்டாம்னு நாங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்றோம். இல்லை, இன்றைக்கி மெடிசன் சாப்பிடாம யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி முன்னாள் தலைவலினு அவனுக்கு இருந்திருக்கும், அது கூட மாத்திரை போட்டுக்கூடாது அவங்க. பேரசிட்டமால் அப்புறமா ரேன்டாக் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான டேப்லெட்லாம் ஒன்றும் பெரிய சைட் எஃபெக்ட் வராதுங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, அந்த அதெல்லாம் வந்து 24 மணி நேரம் அந்த உடம்புல இருக்கும். ஸோ அந்த அவங்களுக்கு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் இன்னொருத்தங்களுக்கு ஒவ்வாமை நோய் வரலாம். ஸோ அதனால் வந்து ரெசிபியன்ட் இந்த ரிசீவ் பண்ணுற பிளட்டு வந்து பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ சில குரூப் நீங்கள் ரேர் சொன்னீங்க, அந்த ரேர் குரூப் கூட ஒத்துக்கலாம். இன்னும் சிலர் பார்த்தா இந்த இவங்களை வந்து ரத்தம் பொருந்தவே பொருந்தாது, ரத்தம் பொருந்தா ஒரு இனம் ஒன்று இருக்கா? ஆ, இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இப்போ தான் 1964 அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எப்படின்னா பாம்பே, அதாவது ஓ குரூப்லேயே ஒரு விதமான சப் குரூப்னு சொல்லலாம், பாம்பே ஓ குரூப்னு. பாம்பேயில் இருக்கிற மக்களுக்கு தான் அது ரொம்ப காமன்னு பார்த்தோம். ஒரு 7400 பேரில் ஒருத்தங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வருது. அந்த மாதிரி என்ன குரூப் அது? ஓ குரூப்லேயே ஒரு தனிப்பட்ட குரூப், எதோடுமே செட் ஆகாது. இப்போ ஒரு எமர்ஜென்சி காலத்தில் இப்போ ஒரு அடிபட்டிருக்கு, அந்த டோனருக்கு வந்து நம்ம பிளட் ஒரு அடிப்பட்ட ஒரு நோயாளிக்கு வந்து ரத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் குரூப் கூட பண்ணுற டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம எமர்ஜென்சியாக நம்ம கொடுக்குற பிளட் வந்து ஓ நெகட்டிவ் பேக்செல், அதாவது ஓ நெகட்டிவ் ரத்தத்தை பேக்செல்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற ஒரு 1D RBC WBC மட்டும், அது கூட இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து பாம்பே ஓ குரூப்பை ஒரு தனியாக இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்ககிட்ட இருந்து சேமித்து வச்சுக்கணும். 35 நாட்கள் நம்ம வந்து பிளட் பேங்க்கில் சேமித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். எமர்ஜென்சின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி டைமில் அவங்களோட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு நம்ம பிளட்டு கொடுக்கலாம். வேறு வழி இல்லைன்னா பிளட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பிளட் ப்ராடக்ட் மாதிரி தனியாக வச்சு தரலாம். இப்போ நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்த்து, யாரெல்லாம் பிளட்டு கொடுக்கக்கூடாது? ரத்தத்தை வந்து கொடுக்கக்கூடாதுன்னா வந்துங்க, ஒன்று டயபெட்டிக்கில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, இன்சுலின் இன்ஜெக்ஷன் கண்டினியூஸாக போடுறவங்க, எனிபடி வித் ஆல் பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாங்க இல்லையா, HIV, ஹெப்படைட்டிஸ் பி, அதே போல் இந்த VDRL சொல்கிறோம்ல, சிஃபிலிஸ் அந்த மாதிரி நோய்களாலோ, அல்லது டியூபர்க்குலோசிஸ் ஆக்டிவ் லீஷனில் இருப்பாங்க, அதாவது நிறைய காஃப் கோல்டு அந்த சிம்டம்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்கவே கூடாது. அதே போல் கேன்சர், யாருக்கு கேன்சர் வந்திருந்தாலும் அவங்க கட்டாயம் கொடுக்கக்கூடாது. தைராய்டு இந்த மாதிரி எண்டோக்ரைனல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கட்டாயம் பிளட் தரக்கூடாது. இனி என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது காரணமே இல்லாமல் அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டே இருக்கும், என்ன காரணமே தெரியாது, அவங்க வந்து அவங்களுக்கு பிளட் ரத்தத்தை கொடுக்கறது நல்லதில்லை. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க ரத்தத்தை பற்றி, ரத்த வகையெல்லாம் சொன்னீங்க. இப்போ ரத்தம் கொடுக்குறவங்க குறைந்தபட்சம் என்ன இடம் இருக்கணும் ஒன்று, இன்னொரு கேள்வி என்னென்னா, ரத்தம் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க, ஒரு பேக்கெட்ன்றீங்க, அந்த பேக்கெட் எவ்வளோ கிராம் பேக்கெட் அது? சரி, அதை என்ன கரெக்டாக சொல்லுங்க எனக்கு பற்றி. இப்போ வந்து ரத்தம் கொடுக்குறவங்களோட இடம் வந்து 45 கிலோக்கு மேலே இருக்கணும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 45 kgக்கு மேலே இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ இடம் எடுக்கலாமான்ட்டு, அவங்க வெயிட்டுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 350 ml 450 ml, 350 ml 450 ml வரைக்கும் பிளட் எடுக்கலாம். அந்த பிளட்டு வந்து உறைஞ்சி போகாமல், ஏன்னா ஒரு ட்ராப் பிளட்டு போட்டாலே ஒரு வித்தின் அ மினிட்குள்ளே அது உறைஞ்சிடும், உங்களுக்கு தெரியும் கிளாட் ஆகிடும் இல்லையா, அது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஆன்டிகோயாகுலன் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த பேக்குள்ளேயே. ஸோ 350 ml இவ்வளோ ஆன்டிகோயாகுலன், 450 ml இவ்வளோ ஆன்டிகோயாகுலன்ட்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எதுக்கு இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, 450 ml பிளட்டை வந்து எடுக்கும் பொழுது அது வந்து பிளேட்லெட் ஆகவோ, அல்லது WBC எடுத்ததுக்கப்புறம் ஒரு RBC ஆகவோ, அல்லது FFPன்னு சொல்கிறாங்களே ஃப்ரெஷ் ஃப்ராசன் பிளாஸ்மா அப்படியோ, அல்லது க்ரையோ ப்ரெசிபிடேட் அப்படின்னு ஒரு 4 வகையாக பிரிக்கிறதுக்காக அந்த 450 ml பிளட் எடுக்கிறோம். இதில் வந்து நிறைய பேருக்கு மனசால பிளட்டு கொடுக்குன்னு நினப்பாங்க, நல்லா ஹெஃப்டியாக இருப்பாங்க, நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து என்னாங்கன்னா உடம்பு நல்லா பார்த்துக்காதனால அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல், அதாவது நார்மலாக 12.5 gram இருக்கணும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து, அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரத்தம் கொடுக்க முடியாது. அவங்களே அனிமிக்காக இருக்கும்போது இன்னொருத்தங்களுக்கு எப்படி அந்த ரத்தம் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால 12.5 grams ஹீமோக்ளோபின் கட்டாயம் இருக்கணும். அதை தவிர அவங்க வந்து 45 kgக்கு மேலே வெயிட் இருக்கணும், 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்துருக்கணும், 3 மாதத்துக்குள்ளே அந்த இன்டர்வல் இருக்கணும், அதாவது இப்போ தான் 2 மாதம் ஆச்சு டாக்டர், இன்னும் ஒன்று 1 மாதம்தான் இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவங்க ரத்தம் கொடுக்கக்கூடாது. அதே போல் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி கேன்சர் அஃபெக்ட் ஆனவங்களோ, இல்லை TBL அஃபெக்ட் ஆனவங்களோ, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ, இல்லை வேறு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களோ, இல்லது HIV இல்லைனா ஹெப்படைட்டிஸ் பி, அல்லது இந்த மஞ்சக்கமல்னு சொல்கிறாங்க அது, அப்புறமா பால்வினை நோய் இருக்கிறவங்களோ அவங்க கட்டாயம் ரத்தம் கொடுக்கக்கூடாது. எனி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் கட்டாயம் ரத்தம் கொடுக்கக்கூடாது. அதே போல் ஹார்ட்டில் வந்து இந்த நுரையீரலில் வந்து அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கும், படிக்கட்டேறினா மூச்சு வாங்கும், கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் இது பிரெயினில் இருக்கிற கேன்சர், அப்புறம் ஃபிட்ஸ் வராங்க இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க இந்த குவஸ்டனுக்கு. ஃபிட்ஸ் வரவங்க வந்து ரத்தம் கொடுக்கவே கண்டாயம் கொடுக்கல, சின்ன வயசில் 1 வயசில் வந்துச்சு நான் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க, 100% அவங்க கொடுக்கல, ஏன்னா ரத்தம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு மறுபடியும் வலிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இது மாதிரி இப்போ ஃபிக்ஸ் வரவங்க வந்து சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் ஃபிக்ஸ் வந்துருக்கும். ஆமாம், அது வந்து முடிஞ்சிட்டு இருக்கும், 5-6 வயசோட முடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ அவங்க ஒரு 20-25 வயசில் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கூடாதா? அவங்கள்ட்ட நாங்கள் இதாங்க நாங்கள் வந்து கவுன்சிலிங் ஒன்று பண்ணுறோம். டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன வயசு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கட்டாயம் ஒரு அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு சின்ன வயசில் இருப்போ பார்த்துப்போ, விளையாடும் போது பார்த்துக்கோ, ஜுரம் வந்தால் கூட, கொஞ்சம் ஜுரம் வந்தால் கூட ஃபெப்ரரி ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜுரத்தினால வர ஃபிட்ஸ், அப்படி வந்தால் கூட அவங்க வந்து ரத்தம் கொடுக்கறத நாங்கள் எடுக்கிறதே இல்லை. 100% எடுக்க இல்லை, க்யூர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட எடுக்கிறது இல்லை. எனி சிஎன்எஸ் ப்ராப்ளம் இருந்தால் 100% எடுக்க கூடாது. இப்போ நீங்கள் இந்த குறைந்தபட்சம் எடை சொன்னாங்க 45, அதிகபட்சம் எவ்வளோ எடை இருந்தால் எடுப்பீங்க? நிறைய பேர் 80 கிலோ 90 கிலோ 100 கிலோலாம் இருக்காங்க, அவங்க கொடுக்க முடியுமா? அதிகபட்சம் எடை இருந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன வருங்க, ஒரு வாட்டி 45 கிலோ இல்லை 60 கிலோனா நல்லா ஹெல்தின்னு அர்த்தம். 80-90 நாளே ஆட்டோமேட்டிக் அவங்க கொலஸ்ட்ரால் வந்துடும், டயபெட்டிக் வந்துடும். ஸோ தேர் என்ன சொல்கிறது, அவங்க ட்ராவலிங் வித் ஆல் டிசீஸ், அதனால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ரிஜெக்ட் தான் பண்ணணும். அல்லது ஹைப்போதைராய்டிசம், கொஞ்சம் ஹைப்போதைராய்டிசம் தைராய்டு லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கம்மியாகவோ இல்லை தைராய்டு லெவல் வேரி ஆச்சுனாலும் அவங்க வந்து ஒபீஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இரெகுலரிட்டி பீரியட்ஸ் லேடிஸ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதவிடாய் கன்ஃபியூஷன் இருக்கும், இல்லைனா மாறி மாறி வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களே சிக்கு. ஸோ அவங்கள நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். எந்த நோயாலையும் பாதிக்கப்படாமல் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும்.